நீங்கள் ட்ராவல் பண்ண டைமிங் பார்த்தீங்கன்னா நல்ல டைமிங்கு, நல்லா பகல் டைமில் வந்திருக்கேன். ரே 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 பைத்தியம். வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஓகே நண்பா, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வாங்கிட்டு வேறு, இந்த வாரம் எதுவுமே வீடியோ வேறு எதுவுமே ஷூட் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, அப்போ தான் பார்த்தா படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் நோ வே ஹோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பைடர் மேன் ஃபேனு. ஸோ அதனால் வந்து நேற்று தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் போட்டேன். ஸோ இன்றைக்கி 2:30 ஷோ, கும்பகோணத்தில் இருக்க காசி தேட்ரு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். சரி, அப்படியே கேமரா வீடியோ டெஸ்ட்டும் எடுத்த மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேமரா, நான், ஜாக் மூணு பேரும் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் அதான் அந்த எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு பாட்டு, செகண்ட் பாட்டு, அமேசிங் ஸ்பைடர்மேனு, அதுலேருந்து இருக்கக்கூடிய வில்லன்ஸ் அவங்க எல்லாருமே உள்ளே வர மாதிரியான ஒரு ட்ரைலர் பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் எதனால் அவங்கெல்லாம் வராங்க அப்படின்றது. இன்னொரு விஷயம், ஏன் அது வந்து ஒரு 3 days இல்லை 1 weekலேயோ பார்த்திங்கன்னா எப்படியும் நல்ல ப்ரிண்ட்டே வந்துடும், பேசாமல் அதிலே பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட்டு ஹாலிவுட் படம் என்ன தான் நம்ம வந்து HD ப்ரிண்ட்லேயே ஏற்றி டிவியில் போட்டு பார்த்தாலும் சரி, இல்லை நம்ம ஃபோனில் பார்த்தாலும் சரி, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வரவே வராது. அதே மாதிரி வாய்ஸ் பார்த்திங்கன்னா மாறிடும். நம்ம தியேட்டரில் பார்க்குற வாய்ஸுக்கும் நமக்கு வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணும்போது வர வாய்ஸும் வந்து மாறும். ஸோ அதனால் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம், எனக்கு இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் தியேட்டருக்கு போயிடுவேன். எங்கே கூட்டம் இருக்கோ இல்லையோ, இந்த ஒயின் ஷாப்பில் மட்டும் எனி டைம் கூட்டமாக இருக்குது. அதே மாதிரி நான் மட்டும் தனியாக தான் ஜாக்கோட போயிட்டுருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரல, எல்லோரும் ஒர்க்கில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அதுக்காக நான் ஃப்ரீயாக இருக்கேன், வெட்டியாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. சண்டே அப்படின்றக்காக சரி போயிட்டு வரலாமே அப்படின்னு ஒரு ஐடியா தான். இதுலேயும் மேஜராக இன்னொரு விஷயமும் சொல்லுங்கள், அதுலேயே அந்த எங்கள் ஊர் ஆவூர்லேருந்து எங்கள் வீட்டிலேருந்து அந்த கும்பகோணம் போகிற அந்த 2 வருஷமாக நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்கும். இந்த வீடியோவில் இப்போ கண்டினியூவாக பாருங்கள், தெரியும் உங்களுக்கு எப்படியெல்லாம் ரூல்ஸோடு கரெக்டாக ஓட்டுறாங்க, எப்படியெல்லாம் ரோடு சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்கள். அப்படியே கேமரா பார்த்தீங்கன்னா டிஜே ஓஸ்மா பேக்கெட் பார்த்தீங்கன்னா அதில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1080p வச்சுருக்கேன், அதே மாதிரி 30fps பார்த்திங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ கிளாரிட்டி பயங்கரமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்களும் அதே மாதிரி டிஜே ஓஸ்மா பேக்கெட் யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி பிடிச்சிருந்துச்சி, நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கேமரா என்ன மாதிரியான கேமரா, இதோட ஸ்பெக் இல்லை லூசு போயில எப்படி போகிறான் பார்த்தீங்களா காரு, இதுதான் இந்த ஊரோட நிலமை. ஏதோ இங்கேயாவது கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. இந்த தாராசுரம்னு ஒரு ஊர் வரும், அந்த ஊரை தாண்டினோன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆஹா, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆ இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி, நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருக்கிற குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு, இந்த மாதிரி நீங்களும் வாங்கணும், பட் இதோட ஸ்பெக்கெல்லாம் தெரியணும், ரேட் என்னென்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து இந்த கேமரா வாங்கின அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன், கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அட்டாச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஃபர்தராக கேமராவுக்கு உண்டான எக்ஸ்டென்ஷன் கிட்டு, அக்சசரிஸு எல்லாமே நான் வீடியோவாக பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். என்னடா அது,
ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா நம்மளே சைடு வாங்கி போகிறாரு. பெரிய ரேசராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளும் போகிறதுனா போகலாங்க, ரோடு வேறு சின்னதாக இருக்கா, அதேமாதிரி ஆப்போசிட்லேயும் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு சேஃப்டி முக்கியம், அவனுக்கு என்ன அவன் கார் வச்சுருக்கான், அதனால் அசால்ட்டாக எனக்கு என்னான்ட்டு போவாங்க. பார்த்தீங்களா, உண்மையாகவே ரேசராக இருப்பார் போல. இப்போ போவோம், ஆப்போசிட்டில் ஆள் இல்லை, வராங்களே. எனக்கு யாரோ தெரிஞ்சவராக இருப்பாரோ. டேய் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயேன்டா, இல்லை இடத்தையாடு விட்றான், நானும் அது போய்க்கிறேன். இந்த பக்கம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா இப்படி திரும்புறான். பார்த்தீங்களா, ஓ நான் வந்துட்டேன்னா வா பின்னாடியே வா. ஆஹா, நான் சொன்ன தாராசுரம் வந்துருச்சுங்க. இப்போ பாருங்க, இனிமேல் நீங்கள் பாருங்க, இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. என்னடா ஏதோ ரோடு அப்படி இப்படின்னா என்ன, இப்படி ஹைவே மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இது ஹைவே தான், தஞ்சாவூர் ரோடோட ஹைவே. இப்போ பாருங்க, இப்போ இது தாண்டினோன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தாராசுரம் மார்க்கெட் வரும். இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டு. இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக பார்க்கணும். ரோடு பார்த்தீங்கன்னா சும்மா ஹைவே மாதிரி அப்படியே தக 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 தகன்னு மின்னும் அப்படியே. பார்த்தீங்களா ரோடை, சூப்பராக இருக்குல்ல. இந்த ரோடு இப்படி இருக்குன்றதை விட நமக்கு அந்த முன்னாடி போகிறாங்க இல்லைங்க, இப்படியே தான் அங்கே போயிட்டுருக்காங்க. பாருங்க வந்தால கொஞ்சம் ஸ்பீடாக போனால் என்ன குறைஞ்சிட போறியா நீ? எதுக்கு அப்போ நீ வண்டி வாங்குற? அதுக்கு பேசாமல் நீ நடந்து போக வேண்டியதானே. போகிறவங்களாம் தேய்ச்சிக்கிட்டே போனால் நம்ம என்ன வாங்க பண்ணுறது? சரி, நீங்கள் பார்க்குறவங்க அப்போ உங்களுக்கு தெரியும், வயசானவங்க அப்படி தான் போவாங்க, எல்லாம் புரியுது. அதுக்காக எல்லா நேரமும் அப்படியே ரோடு காலியாக இருந்தாலும் அப்படி தான் போவாங்க, ரோடு கூட்டமாக இருந்தாலும் அப்படியே தான் போவாங்க. பாருங்க ரோடு, இதுக்கப்புறம் ஒன்று வரும் பாருங்க. நானும் 2 வருஷமாக இதே ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணுறேன், ஆனால் 2 வருஷமாக இந்த ரோடு இப்படியே தாங்க கிடக்கு. சரி பண்ண மாதிரியே தெரியல. அதனாலே இந்த ஊர், எங்கள் ஊர் பக்கம்லாம் ஏதாவது ஒரு ஹை ரேஞ்சிலலாம் ஒரு வண்டியெலாம் வச்சுருந்தோம்னா வண்டி நாஸ்தியாகிடும். அதே மாதிரி ஏதாவது புள்ளதாச்சி பொம்பளை கூப்பிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன், ஃப்ரீயாக டெலிவரி பண்ணிக்கிறோம். அப்படிப்பட்ட ரோடு. என்ன ஒரு ஆச்சரியம், நமக்கு முன்னாடி வண்டி போட்டுட்டு போகிறவர் ஹெல்மெட்லாம் போட்டிருக்காரு, பெரிய அதிசயமாக இருக்கு. இந்த மாதிரி இந்த ஊரில் பார்க்குறது ரொம்ப ரேர் தாங்க. யாருக்கும் சேஃப்டின்ற அந்த ஒரு இதுவே கிடையாது, அதே மாதிரி ரூல்ஸும் கிடையாது. இஷ்டத்துக்கு ஓட்டுறது, இஷ்டத்துக்கு வர்றது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கடையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான், கரெக்டாக பக்கத்தில் தான் இருக்கும். இருந்தாலும் எப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க. ஐயோ, ஆக்சிலேட்டர் தான் குடையா, ஏன் அப்படி ஓட்டுற? இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு, பார்த்தீங்கன்னா ரூட் 20 அங்கே போகலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் டைமண்ட், பழைய டைமண்ட் தேட்டர்ன்னு சொல்லுவாங்க, அதோடய இறக்கத்தில் தான் இருக்கும். ஏன்னா அந்த வழியாக போனால் தான் நம்மளோட காசி தேட்டர் இருக்குது. அங்கே பாருங்க முன்னாடி, சூப்பர். எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு பாருங்கள். ஷூ தாங்க முடியாதுங்க, தனியாக போகிறனால ஏதோ தெரிய மாட்டேங்குதுங்க. பின்னாடி இப்போ அம்மாவெல்லாம் வச்சு கூப்பிட்டு வரும்போது, இந்த மாதிரி லேடிஸ் வச்சு கூட்டு வரும்போதெல்லாம் பெரிய வேதனையாக இருக்கும். இவளோட இப்படா வண்டி ஓட்டுறது அப்படியே இங்கே வரும். எதுக்கு தான் இண்டிகேட்டர் வச்சுருக்கேன் தெரியல. தியேட்டரை நெருங்கிட்டோம்.
என்னடா இது தியேட்டர் நெருங்கும் போதே கூட்டமாக இருக்கு. ஒருவேளை நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஷோவை பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க போல இருக்கு. ஏ போங்கடா, எவ்வளோ ஆறு நடித்தாலும் நான் வர மாட்டேறாங்க. எதுக்குடா நீ பாட்டேன் பார்த்தீங்களா, ஊரில் இருக்க எல்லா அறிவாலையும் இங்கே தான் இருப்பாங்க. எவ்வளோ ஆறுநடி எரும மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருப்பாங்க. இப்போ அங்கே தான் நிப்பாட்டணுமா? அதை அதை இப்போ உள்ளே வந்து இப்படி நிப்பாட்டலாம்ல? இதான் காமன் சென்ஸ்னே யாரும் கிடையாதுங்க. தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு. பார்க்கிங் போன வண்டிய இல்லை உதச்சிடாதுற என் ஜாக்க பின்னாடி பார்த்து இறங்குறாங்களா பார்த்தீங்களா? நான் பார்க்கிங் எங்கே போடணும்? இந்த பக்கமா? நவுருப்பா நவுருப்பா டக்குன்னு பார்க்கிங் போட்டாச்சு. ஒரு வழியா அப்படியே தியேட்டர் அவுட்டர்லேருந்து ஒரு வீடியோ. இப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி ஷோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு எல்லாம் வெளில வராங்க. கும்பகோணத்தில் இருக்க காசி கலையரங்கம் தியேட்டர். கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தியேட்டர் இருக்குது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா காசி வாசு இந்த ரெண்டு தியேட்டர் தான். தியேட்டருக்குள்ளே வந்தாச்சு. சீட்டெல்லாம் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும் சீட்டு. 3D படன்ற வாசி நமக்கு 3D கிளாஸ்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு 3D மூவிலாம் பார்த்து. என்னடா தியேட்டருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ காமிச்சா திடீர்னு பார்த்தா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும் வீடியோவில். ஏன்னா அதுக்கப்புறம் நான் வந்து படத்தோட சீன்லாம் என்னால் காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் ஆகிடும். ஸோ படத்தை பார்த்து முடித்தாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். படத்தோட டீட்டெயில் கொஞ்சம் சொல்கிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்கள். படம் எப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையாக அப்படி தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தை ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. மூவியை பற்றி ரொம்ப தெரிஞ்சவன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக வேணால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இதுவரைக்கும் 2002 பார்த்திங்கன்னா மொதல் பார்த்திங்கன்னா ஸ்பைடர்மேன் படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்த படம். அந்த ஹீரோவை யாராலையும் மறக்க முடியாது. அவர் ரொம்ப க்யூட்டாக இருப்பார், சூப்பராக இருப்பார், செம்மையாக நடிச்சிருப்பார். அவரை வந்து யாராலையும் நம்மளால் மறக்க முடிஞ்சிருக்காது. அதனால் அவர் ஒன்று ப்ளஸ்ஸு. இப்போ அந்த பாட்டில் வந்த வில்லனுங்க தானே இப்போ எல்லாருமே இந்த படத்தில் வராங்க. கரெக்டாக அதே மாதிரி அந்த ஹீரோவும் பார்த்திங்கன்னா இந்த இதில் வராரு, இந்த படத்தில் வராரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் நம்ம பார்த்துருப்போம், அந்த ஹீரோவும் இதுக்குள்ளே வராரு. அதான் என்னென்னா வில்லனுங்க எல்லோரும் வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த ரெண்டு ஹீரோவுமே உள்ளே வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்பைடர்மேனும் உள்ளே நிற்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன் நான் சொல்ல மாட்டேறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா படம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால தான் நான் கதையை சொல்ல மாட்டேறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2021 இருக்கிற அந்த ஒரு ஸ்பைடர்மேன் கேரக்டர் வந்து வேறு லெவலுங்க. அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், இல்லை அந்த லவ் சீனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாத்துலேயுமே வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. டாக்டர் ஸ்டேஞ்சும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லா கொண்டு போயிருக்காங்க கதையை. ஆனால் நான் என்ன நினச்சிட்டேன்னா ட்ரெய்லரில் என்ன மாதிரி நினச்சிட்டேன்னா இப்போ எல்லா வில்லனுங்களும் வராங்க. சப்போஸ் இப்போ படத்தை பார்க்கும்போது எல்லா வில்லனும் அந்த டோட்டல் 4-5 பாட்டோட எல்லா வில்லனும் வந்து இந்த பாட்டத்தில் உள்ளே வந்துடுறாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தியேட்டரில் உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா
ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பைடர்மேனும் வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பைடர்மேன் நிற்கிற மாதிரியான அந்த ஷாட்டு பார்க்கும்போது எனக்குள்ள என்ன என் மைண்டில் என்ன தோண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, என்ன எல்லாரும் வராங்க, ஒருவேளை இது கிளைமேக்ஸில் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சப்போஸ் இப்போ இது எல்லாருமே வர மாதிரி காமிக்கிறாங்களே, ஏன்னா ட்ரெய்லர்லேயே ஆல்ரெடி காமிச்சிட்டாங்க எல்லா வில்லனும் வர மாதிரி. சரி, அதனால் வந்து இப்போ இது வந்து சஸ்பென்ஸாக மூவியில் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க, அந்த பேலன்ஸ் ரெண்டு ஸ்பைடர்மேனும் வர மாதிரி. ஸோ அதனால் எனக்கு தோணுனது என்னென்னா, ஒருவேளை கிளைமேக்ஸில் இப்படி இருக்குமோ அப்படின்னு நான் யோசித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த அவெஞ்சர் எண்டு கேமில் பார்த்தீங்கன்னா அயன்மேன் இறந்துடுவார். ஸோ அது வந்து யாராலையும் மறக்க முடியாது. எனக்குள்ளே ஒரு தாட் வந்துருச்சு, ஒருவேளை இவரும் இவர் வந்து திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்களோ. இப்போ இறந்து போனவங்களாம் திரும்பி வர மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வராங்கன்னா, அப்போ ஒருவேளை அந்த அயன்மேன் வரத்துக்கு தான் அந்த கிளைமேக்ஸில் ஒருவேளை வந்துடுவாரோ அப்படின்னு நினச்சேன். பட் அது நடக்கலை. கரெக்டாக ஸ்பைடர்மேனுக்கு உண்டான கான்செப்ட், அதுக்கு உண்டான ஸ்டோரி, கரெக்டாக அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நச்சுன்னு இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒருத்தப்புல நிம்மதியாக உட்காந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். சப்போஸ் அங்கே டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் டிக்கெட் நியூவில் பண்ணுங்கள், தியேட்டர் அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்ததாக என் சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த என் ஃப்ரெண்டு கேடிஎம் பைக் வாங்கியிருந்தாங்கள, ஒரு 4 மந்த்ஸுக்கு முன்னாடி கூட டெலிவரி வீடியோ போட்டிருந்தேன். சப்போஸ் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணிங்க பாருங்கள். அந்த பைக்கோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த கேடிஎம் பைக்கோட மரண ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வரும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். நல்ல வேலை நீங்கள் ட்ராவல் பண்ண டைமிங் பார்த்திங்கன்னா நல்ல டைமிங்கு, நல்லா பகல் டைமில் வந்திருக்கேன். பைத்தியம் அறிவு கட்டவனுங்க, எதுக்கு தான் மிர்ரர் வச்சு ஓட்டுறானுங்கன்னு தெரியல. ஒயின் ஷாப்பை பார்த்துட்டு அப்படி போயிட்டுருக்காங்க. குடிகார நாயகன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டியில் மிரர் என்னால் வைக்க முடியாது, என் வண்டியில் பார்த்திங்கன்னா ஒய்டாக இருக்கும் மிரர் பார்த்திங்கன்னா, அதனால் இந்த ஊர்லாம் வச்சு ஓட்ட முடியாது. அதனால் நானே மிரர் இல்லாமல் பார்த்து பார்த்து ஓட்டுறேன். மிரர் வச்சுக்கிட்டே அவனுங்க ஒழுங்காக பார்த்து ஓட்ட மாட்டானுங்க. அறப்போதண்ணா வச்சுக்கிட்டு பா, படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல படம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல மைண்ட் செட்டில் வந்தால் நம்ம டென்ஷன் ஆக்கி விட்டுறானுங்க. சரி அவங்கள விடுங்க, என் ஊர்கிட்ட நெருங்கிட்டேன், ஆவூர் ரீச் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்களும் இந்த படத்தை போய் பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.